வெல்கம் டு ஈசி ஸ்கல்லரி. இன்றைக்கி திவாலி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 500 கிராம் இருக்குது. இதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிட போகிறீங்க, கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நான் மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க. சரியாக 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். மாவு நல்லா ஊறிட்டுருக்கோம். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிக்குவாங்க. நல்லா உருட்டுங்க, அதில் கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், கிராக் எதுவும் வரலை. கிராக் வந்தால் நம்ம குலோப் ஜாமுன் நல்லா வராது, வெடிப்பு வெடிப்பாக வரும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கிராக் எதுவும் இல்லாததுனால வெடிப்பு வெடிப்பாக வரலை. பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம். இது கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி எடுத்துருங்க. நான் சுகர் சிரப் பார்த்துடலாம். ஒரு பேனில் நான் 2.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1.5 கிளாஸ் சுகருக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கம்பி பதம் வரணும்னு இல்லை, நல்லா கொதிச்சா போதும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பொரித்த குலோப் ஜாமுனை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஊறட்டும். குறைஞ்சது 3-4 மணி நேரம் ஊறணும். நான் சரியாக 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபா.